ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கண்ணம்மாக்கட்டப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் வச்சுட்டு எப்படி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி வீட்லேயே நம்ம செய்யலாம், ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பும் ரைசின்ஸ் அதாவது கிஸ்மிஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். திருப்பியும் அதே பேனில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். அந்த ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு முக்கால் கிளாஸு தண்ணியும் இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சாதம் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சாதம் சேர்க்கும்போது பால் திரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். சாதம் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா திருப்பியும் நம்ம வந்து இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. அதே மாதிரி சாதம் வந்து தண்ணி ஊற்றாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, பார்க்கையில் கொஞ்சம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயப்பட வேண்டாம், திருப்பி நீங்கள் இதில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு திருப்பி இதை நம்ம வேக விட போகிறோம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா, ரெண்டாவது நம்ம பால் ஊற்றினோம்ல, அதுவும் கொதித்ததுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு நான் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்துருக்கேன். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து இனிப்புக்கு தேவையானதை நான் ஆட் பண்ணலை, கொஞ்சம் அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெல்லத்தில் வந்து கல்லோ மண்ணோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேர்க்க வேண்டாம். அல்லது நீங்கள் மெல்ட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக, நான் வந்து ஜீனி தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன், ஜீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை மெல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அலசிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த ரெசிபியிலேயே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அதை மெல்ட் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக நான் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துட்டு அது ஒரு சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆயிரும் அந்த ஸ்வீட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அரை அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துகிட்டு அதை பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சோள மாவு சேர்க்கும்போது, கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது. ஸோ அதனால் நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மாவாக இதில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் பால்லையோ அல்லது தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான் நம்ம கீ இதில் சேர்த்துருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் இப்போ ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் மொத்தமாகவே நம்ம கீ சேர்க்குறோம். அண்ட் இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி திருப்பி கொஞ்சம் லூஸ் ஆகும். பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது திக் ஆகும். ஸோ உங்களுக்கு இதே ஸ்டேஜில் இந்த மாதிரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்து, நீங்கள் அதோட கன்சிஸ்டன்சியை வந்து அதோட உங்களோட இஷ்டத்தை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த முந்திரி பருப்பு வந்து ஏன் அந்த பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒவ்வொரு பைட்லேயும் எனக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு ஸ்பூன் நான் எடுத்து சாப்பிடும்போதும் எனக்கு அந்த முந்திரி பருப்பு கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்குது முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லி தேடுவாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோன்னா. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ். அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.